வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். சாதம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நிறைய ஒயிட் ரைஸ் மீந்துருச்சு. இந்த சாம்பார் சாதமாக கிளறி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா காயும் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, ஒரு ரெண்டு தக்காளி, ஒரு பொடி வெங்காயம், கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சுட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம வந்து சாம்பார் சாதம் அப்படியே கலர் டைரெக்டாக கலர் இல்லாங்க, ஈஸியாக. இதில் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டோம், ஒரு நாலு பூண்டு பல்லு தட்டி போட்டாச்சு, கருவேப்பிலை, பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தாளிச்சாச்சு. இதில் வந்து நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்ச காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஒன் ஸ்பாட் ரெசிபியாக சாம்பார் சாதம் செய்யப்போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சாதம் அந்த மாதிரி நிறைய மீந்துடுச்சு மத்தியானம் அப்படின்னா நம்ம சாம்பார் சாதமாக மாற்றிடலாம். வத்தக்குழம்பு சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி மாற்றலாம். நான் சாம்பார் சாதமாக மாற்ற போகிறேன், தயிர் சாதமாக இந்த மாதிரி பல விதமாக மாற்றிடலாம். நம்ம சாதம் நிறைய ரைஸ் மீந்து போச்சுன்னா இப்போ நான் பார்த்தா சாம்பார் சாதமாக மாற்ற போகிறேன். இதில் வந்து ஒரு புடி துவரம்பருப்பு, புடி பாசிப்பருப்பு கலந்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும் அப்படி. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, சிம்பிள், ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதில் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், ஒன்றே ஆள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம அப்படியே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சாதத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லாம் கலந்து விட்டுடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் அது வடித்த சாதம் தான், அதனால் வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். நல்லா சாம்பார் சாதம் குழவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் வேற வேறையாக தான் இருக்குது சாதம், அதனால் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர், ரெண்டு டம்ளர், மூணு, நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோங்க. நம்ம இது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். எல்லாம் உதிரி உதிரியாக வேற வேறையாக தான் இருக்கும் மத்தியானம் வடித்த சாதம், அதனால் நம்ம தண்ணி ஊற்றினா நல்லா மேஷ் ஆகும். அதுக்கு தான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொதி வந்து ஒரு ஹாஃப் பாயிலாக குக் ஆனோன்னு மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். கொதி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா தல தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். நம்ம ஒரு ரெண்டு மூணு சவுண்டு வந்தோடனே இறக்கிடலாம். நல்லா மேஷ் ஆகி சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். கடைசியாக நெய் விட்டு இறக்கணும்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும்.
ஃபயரில் வச்சிடலாம். அப்படியே தம்மில் வெந்துட்டு விட்டுரும். ஒரு ரெண்டு சவுண்டு வந்தோடனே குக் ஆயிடும். மூணு சவுண்டு வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் மேலே நெய் விட்டுடலாம். நெய் விட்டால் சாம்பார் சாதம் எப்பயும் டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கே விட்டுருக்கேன். நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எம்மையாக இப்போ நல்லா பரட்டி விட்டு இறக்க வேண்டியது தான். எம்மியான சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்ஷாக அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். அப்பளம் தொட்டு விட்டு சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சாதம் வேந்துருச்சுன்னா சாம்பார் சாதமாக மாற்றிடலாம், தயிர் சாதமாக மாற்றலாம், லெமன் ரைஸாக மாற்றலாம், வத்த குழம்பு சாதமாக மாற்றலாங்க. இப்போ நான் சாம்பார் சாதமாக மாற்றிருக்கேன். ரொம்ப எம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். நைட்டு எங்கள் வீட்டில் எம்மியான சாம்பார் சாதம் நெய் மணத்தோட சூப்பராக ஆவி பறக்க சாப்பிட போகிறோம். இது சைட் டிஷ்ஷாக அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.